ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும் நளினி உண்ணாவிரத போராட்டம். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக நளினி வெளியூர் பெண்கள் சிறையில் உள்ளார். நேற்று வழக்கறிஞர் புகழேந்தி நேற்று பெண்கள் சிறையில் உள்ள நளினியை சிறையில் சந்தித்து பேசியுள்ளார். பின்பு ஆண்கள் சிறையில் உள்ள முருகனை சந்தித்து பேசியுள்ளார். சந்திப்புக்கு பின்னர் பேட்டி அளித்த புகழேந்தி, ஆயுள் தண்டனை கைதியாக 26 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள நளினி, சிறையில் சிறை கண்காணிப்பாளர் மற்றும் சிறைவாரன் ஆகியோர் தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவதால் பொருள் சிறைக்கு மாற்ற வேண்டும் என கடந்த 12ஆம் தேதி சிறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் 13ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தன்னை பொருள் சிறைக்கு மாற்றும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என நளினி கூறியதாக வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து நளினியின் கணவர் முருகன் மற்றும் நளினியின் சீனியர் வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து வழக்கு தொடர முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் நளினி உண்ணாவிரதம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இன்று அவரை வந்து சந்தித்தேன். சிறைக்குள் சிறை கண்காணிப்பாளர் மற்றும் சில வார்டர்களால் நளினியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவரை வந்து அவர்கள் துன்பப்படுத்துவதாக அவர் வந்து குற்றம் சாட்டினார். ஆகவே தான் வந்து கடந்த 13ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதம் இருப்பதாகவும் 12ஆம் தேதி ஒரு மனு அளித்துள்ளதாகவும் தன்னை வந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். தொடர்ச்சியாக சிறை நிர்வாகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவதால் இந்த உண்ணாவிரதம் இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இதில் நளினி இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குவதற்கும் நளினி உயிரை காப்பாற்றுவதற்கும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நளினி இதற்கு முன்பு ஒரு மனு சர்வதேச மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு மனு அனுப்பியுள்ளார். அதாவது எங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்துவிட்ட பின்பு தற்போது அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்களின் அந்த அரசியலை, அதாவது இவர்கள் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று எடுத்த முடிவை தொடர்ச்சியாக எடுக்குமா என்ற நம்பிக்கை எங்களுக்கு குறைந்து வருகிறது. ஆகவே தற்போது நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். கண்டிப்பாக சர்வதேச நீதிமன்றம் இதிலே தலையிட்டு அவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் உலக அளவிலே அதிகமான ஆண்டுகள் சிறையிலே இருக்கக்கூடிய பெண் நளினி தான். ஆகவே அவரை விடுதலை செய்யாததற்கான ஒரே காரணம் அரசியல் காரணம்தான். ஆகவே இந்த அரசியல் காரணத்தை சர்வதேச நீதிமன்றத்திலும் அதேபோல் சர்வதேச நாடுகளின் தலைவர்களிடமும் எடுத்து சென்று அவரை விடுதலை செய்வதற்கும் அவருடன் உள்ள மற்ற 6 பேரையும் விடுதலை செய்வதற்கு நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். விரைவில் சர்வதேச நீதிமன்றம் இதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இல்லை, இப்போ தொடர்ச்சியாக நளினியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் சிறை கண்காணிப்பாளரும் வார்டர்களும் துன்புறுத்துவதாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக தொகுத்து வந்திருக்கிறேன். அவருடைய கணவரை சந்தித்த பின்பு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நளினியின் சீனியர் வழக்கறிஞர்களை கலந்தாலோசித்த பின்பு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்.